படிப்பிலும் பண்பாட்டிலையும் சிறந்து விளங்குபவர் ஆண்களா பெண்களா என்ற இந்த நிகழ்ச்சிக்கிலே மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். ஒரு ஃபேமிலி சார், அந்த ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதுல வந்து தம்பி வந்து சின்ன வயசுலயே என்னமோ ஒரு கனவு, ரொம்ப லட்சாதிபதி மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கா சார். ஆனா ஒரு அந்த ஒரு பெண் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும், அந்த பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் லவ் ஏற்படுது சார். அப்ப அவங்க அந்த பொண்ணு என்ன பண்றா, தன் குடும்ப கஷ்டத்தை நினைச்சிட்டு இல்ல என்னால முடியாது, வீட்டை விட்டு வந்துருன்னு கூப்பிடறா சார் அந்த ஆணு. அந்த பெண் என்ன நினைச்சிருந்தா போயிருக்கல, ஏன் போகல, தன்னுடைய குடும்ப கஷ்டம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் தெரியும் அந்த குடும்ப கஷ்டம் சார், ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் அது வந்துடாது தானா. ஓகே சார், குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம் சொல்றாங்களே, புறணி பேசுறதுல பொண்ணுங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல சார். இந்த கஷ்டம் வர்றதே பெண்களால தான் தெரியுமா சார். ஒருத்த ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, அவனை ஆக்குறதும் பெண்ணு தான், அழிக்கிறதும் பெண்ணு தான். அப்புறம் ஏன் சார் பையன் கஷ்டப்பட மாட்டான் சார்? நீ சொன்ன பத்தியா அந்த புறணி பேசுறது, ஆக்கமும் பெண்ணாலே அழிவும் பெண்ணாலே அவங்க சொல்றாங்க. பொண்ணுங்களுக்கு நல்லது செஞ்சா ஆக்கம் நடக்கும், கெட்டது செஞ்சா அழிவு தான் நடக்கும். ஏன் சார்? ஒரு ராவணன் கெட்டது பெண்ணாலே, அவன் அந்த பொண்ணுக்கு தீங்கு இழைக்க பார்த்தான், தீங்கு இழைக்க பார்த்தா கெட்டது தான் நடக்கும், நல்லது செய்ய பார்த்தா நல்லது தான் நடக்கும். இது பேசிக் ரீசன் கூட தெரியலனா எப்படி சார்? ஒன்னும் இல்லை சார், குடும்ப கஷ்டத்தை பார்க்கல அப்படி ஏதோ சொல்றாங்க சார். இப்ப இருக்கிற கரண்ட் இதுல குடும்ப கஷ்டத்தை பார்த்து பார்க்காம எத்தனை பேர் போய் டாஸ்மாக்ல உட்காடுறாங்க. இப்ப இருக்கிறவங்க அடமானம் வைக்கிறாங்க, வீட்டுல அண்டா குண்டா என்ன இருந்தாலும், எட்டனா நாலனா இருந்தாலும் பர்ஸ்ல இருந்து பொறுக்கி போட்டு போய் டாஸ்மாக்ல உட்காடுறாங்க ஆண்களே. சரி, எங்கேயாச்சும் உள்ள ஏதோ பெண்கள் உட்காந்து வா ஒரு சரக்கு அடிக்கலாம், ஏதோ ஒரு பொண்ணுங்க உட்காந்து நீங்க பாத்துறீங்களா சார்? நடைமுறையிலையும் நடக்காது, கனவுலையும் நடக்காது. நான் மும்பையில பாத்துருக்கிறேன், பெங்களூர்ல பாத்துருக்கிறேன், சென்னையில பாம்பூர்ல பாத்துக்கிறேன், அந்த பையன் சேலத்திலே இருக்கிறான். கஷ்டத்தை புரிஞ்சிக்காம நம்ம குடும்பத்துல ஒரு இழப்பு இருந்தாலும் அதை கண்டுக்காம அடிமைப்பட்டு அந்த போதைக்கு இருக்கிறவங்க ஆண்கள் தான் சார். கஷ்டத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறது ஆண்கள் தான் சார். ஆண்கள் தான் சார். என்ன சார், குடிக்கிறது மட்டுமா போதை? டீ குடிக்கிறது கூட தான் போதை. அதிகமா குடிச்சா அது குடிக்க முடியாம இருக்கிறது இல்ல, என்ன அதை குடிச்சா மயக்கம் போடுறது, குடிச்சா மயக்கம் போடுறது இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல என்ன சார் இருக்கு? இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பெண்கள் குடிக்கிறது இல்லைன்னு. பெங்களூர் போய் பாருங்க, மும்பை போய் பாருங்க, ஆமா பப் இருக்கு. அங்க ஆண்கள் இருக்காங்களா, பெண்கள் தனியா ஒரு பப் இருக்கு. அங்க என்ன ஆட்டம் போடுறாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? பானையில ஜக்கு வச்சு பீர் அள்ளி குடுக்கறானுங்க. அருமையா சொன்னார் கண்ணே இந்த பேய உள்ளார விட்டாதான்டா வீட்டுல நடக்கிற மாமியார் மருமகள் சண்டையை தாங்க முடியாம தான் ஏன் டாஸ்மாக்கே போறான். அழகு அழகு இதான் மேட்ரு, இதான் மேட்ரு. நான் ஒரு அண்ணன் பயங்கர குடிகார, ஏன்னா இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேனா அதுக்கு அவர் அருமையா சொன்னார், கண்ணே இந்த பேய உள்ளார விட்டாதான்டா வீட்டுல இருக்கிற பிசாசு சமாளிக்க முடியுதுன்னாரு. இதான் யதார்த்தம். சார், அவங்க சொன்னாங்க மாமியார் மருமகளோட பிரச்சனை தாங்க முடியாம தான் நான் இந்த மாதிரி குடிக்க போறேன்னு. இந்த மாதிரி குடிக்க போறேன்னு கல்யாணம் ஆனவன தான் சார் அங்க உட்காந்துருக்கான். கல்யாணம் ஆனவன் மட்டும்தான் அங்க உட்காந்துருக்கானா சார்? எல்லாம் இருக்கிறா, எல்லாம் இருக்கிற எல்லாம் இருக்காங்கல்ல சார். டென்த்து பையன் வரான் அதுவே ஆக்சுவலா ஒரு பண்பாடா இருந்திருந்தா அவங்களை சண்டை வராம அவர் தடுத்திருக்கலாம். அதுக்காக போய் குடிக்கணும்ன்றத அவசியம் இல்ல. அதே மாதிரி சந்தோஷ் அவர் சொன்ன வந்தது பெண்கள் போறதை மீன் பண்ணி சொல்ல வரல. அடகு பெண்கள் எதுக்கு அவங்க தாலி வச்சு குடும்பத்தை தான் காப்பாத்துவாங்க, வேற எதுவும் அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க. பட் ஆண்கள் அதை சில டைம் தவறிடுறாங்கன்றத அவர் எடுத்து உடைச்சாரு. அதை வச்சுட்டு போய் குடிக்கிறாங்கன்றத அவர் மீன் பண்ண கிடையாது. பெண்கள் வந்து
ஐயா அவர் சொன்னாரு இப்ப இங்க இங்க இப்போ டாஸ்மார்க்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாரு. நான் சொல்றேன், கல்யாணம் ஆகாத ஆகாத ஆண்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்க எதுக்குடானா, அதுவும் ஒரு பெண்ணாலதையா போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த இதுக்கு காரணம் பெண்கள் இல்ல சார், ஆண்கள் தான் அதுக்கு காரணம். நாங்கள வந்து எங்களை பாருங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களா பண்ணீங்க, அப்புறம் துக்கம் தாங்காம போய் உட்கார்ந்துப்பீங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க பண்பாடு பத்தி பேசிட்டு இருக்கீங்க, பண்பாடு பத்தி சங்க தமிழ்ல ஒரு நான் படிச்சேன், அதை சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. பண்பாட்டு இதுல
பழைய இதில் பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து வெளியில் போயிருப்பான், பொண்டாட்டி வீட்டில் இருப்பாங்க. இது அப்படி இருந்தது நான் தப்பாக சொல்ல, அவங்க புருஷன் வந்து வேலைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது வீட்டில் வந்து அவ்வளோ வறுமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கீரையெல்லாம் எடுத்து சமாளிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மாவும் பணக்காரங்க, போய் அவங்க கையேந்து நிற்கல அந்த பொண்ணு, எனக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தா உடனே கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொடுக்கல. எங்கே தன் தலைவனோட மானம் கெட்டு போயிட போதோன்னு தலைவி அப்படி இருந்தாங்க. இப்போ நடக்கிறது அப்படியா சார் இருக்குது பாருங்க என்ன நடக்குதுன்னு. கல்யாணம் நடக்கும், 10 நாள் ஆகும், பொண்ணோட அவங்க அம்மா வருவாங்க, சொல்லுவாங்க பாரு மாமியார் ஏதாவது பாரு, அந்த சனியை அமுச்சு விட்டுருவில்ல, மாப்பிள்ளை இருந்தாங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது கூப்பிட்டு வந்துரு, நாம் பேசிக்குவோம், அதாவது இப்படியே இருந்திருப்பா அதுதான் நம்மளுக்கு நல்லது இப்படின்னு சொல்கிறாங்க பண்பாட்டில். அடுத்து பாருங்க, அந்த காலத்து சமைச்சன்னு சொன்னலாம், இந்த கால சமையல் எப்படி வருதுன்னு பாருங்க. மணமகன் தேவை, இது 20 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. மணமகன் தேவை, இது 5.2 ஆகலாம், அது மிச்ச டீட்டெயில்ஸ்ல வரும். முக்கிய குறிப்பு சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், வீட்டு வேலை செய்ய தெரிஞ்சிருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் நாங்க ஏத்துக்கோம். இத பத்தி நான் கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் ஆம்பளைங்க நீங்க சமைக்க மாட்டீங்களா, மா நாங்க சமைக்கிறோமா, நீங்க அளவு குறிப்பு அப்பல இருந்து கொண்டு வரீங்க, இப்பயும் விட மாட்டேங்கிறீங்க, அதை மட்டும் ஏன் ஊர்றீங்கிறதா என் கேள்வி. நல்ல நல்ல பாதி. இருபாளர் மாணவர்களுக்கும் நன்றி. நம்ம காலேஜுக்கு முன்னாடி ரயில் பாலம் இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ரயிலுக்கு எத்தனை சக்கரம் சொல்லுங்க பார்க்கலாம், ரயில் வண்டிக்கு எத்தனை சக்கரம் சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை சக்கரம். எமனுக்கு எது வாகனம், எரும வாகனம். நம்ம கண்ணுக்கு முன்னால போற ரயிலுக்கு எத்தனை சக்கரம்னு தெரியல, இதுல எமனை யாராவது பார்த்துருக்கிறோமா, எமன் எரும மேலே ஏறி போனதை யாராவது பார்த்துருக்கிறோமா, ஆனால் அதுதான் வாகனம்னு சொல்றோம். ஆனால் கண்ணுக்கு முன்னால போயிட்டு இருக்கிற ரயிலை பத்தி நம்ம கவலைப்பட்டதில்லை, இதான் யதார்த்தம். ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய மூதாதையர்களும் சரி, நம்மளை இன்னைக்கு ஆளுமை சக்தியாக இருக்கிறவங்களும் சரி, பொதுவாகவே பூமிக்கு பூமா தேவி, பணத்துக்கு லட்சுமி தேவி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நதிகளுக்கு பேர் பெண்கள், இப்படி எல்லாமே பெண்களினுடைய முக்கியத்துவத்திலேயே கொடுத்தாங்க. ஆனால் எதுக்குன்னு தெரியுங்களா, ஒரு விஷயத்தை நாம் மறந்துட்டோம். பெண்கள் என்றால் குனிந்த தலை நிமிரக்கூடாது, பேதமையை போக்க கல்வி பயிலக்கூடாது, பெண்கள் என்றால் குனிந்த தலை நிமிரக்கூடாது, பேதமையை போக்க கல்வி பயிலக்கூடாது என்று சொல்லும் கொடிய கூட்டம் இருந்தத போது, அதை என்று சொல்லும் கொடிய கூட்டம் இருந்தத போது. இது நிதர்சனம். இப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு, தனியா பஸ்ல போகலாம், காலேஜுக்கு வரலாம், படிக்கலாம், புஸ்தக பைய சுமக்கலாம். ஆனா அன்னைக்கு நம்மளுடைய அம்மா பாட்டி இப்படி எல்லாம் இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். அவங்க அந்த மெச்சூரிட்டி தன்மை வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பெண்கள். அப்படி அடிமையாக்கி அடிமையாக்கி அடுப்பங்கரையில் இருக்கிற ஊதுபுணாயை தான் அவங்களுக்கு உறுதுணையாக்குனாங்க, இதான் உண்மை. ஆனால் பார்த்தா சமூகத்தில் என்னன்னா பெண்களை தான் ரொம்ப உயர்வாக பண்ணிட்டாங்க. அக்னி பகவான் ஆம்பளசாமி, நெருப்பு, வாயு பகவான் சூறாவளி, இதுதான் ஆம்பளசாமி. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் தான், ரொம்ப உயர்வாக பண்ணாங்க. ஆனால் என்ன இதுக்காக பண்ணினாங்க அப்படின்னா, பெண்கள்னா ஒரு போகைப்பொருள், பெண்கள்னா ஒரு எந்திரம், அவங்களுக்கு உண்டான உரித்தாக்கப்பட்ட பணிங்கிறது பிரசவிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை ஆண்டாண்டு காலமாக வச்சுருந்தாங்க. அதனால தான் ஆண்கள் ஆணாதிக்கம்ங்கிறது ரொம்ப ஓங்கி நின்றுச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலம், இந்த நவீன காலம் பெண்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களை வீட்டிலேருந்து வெளியே கொண்டுக்கிட்டு வரணும், பெண்களுக்கு புரட்சி பண்ண வைக்கணும். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் போர்படை அமைக்கும் பொழுது முதல் பெண்மணி கேப்டனாக இருந்தவங்க கேப்டன் லட்சுமி, அவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் பெண்களை வந்து மகத்துவம் பண்ணாங்க, பெண்களுக்குன்னு ஒரு உத்வேகம் வெளியே கொண்டுகிட்டு வரணும். என்னைக்காவது நாமெல்லாம் பேயை பார்த்துருக்கிறோமா, பேயை பார்த்ததில்லை. ஆனால் திரைப்படங்களில் பேய் வெள்ளை சேலை கட்டி வந்தால் பேய்ங்கிறது தெரியும், கணவன் இறந்தால் வெள்ளை புடவை கொடுக்குறாங்க. அப்போ பேயும் விதவை பெண்ணும் ஒரு இனம் கல்பனா சால்வா, முதல் பெண்மணி
விண்வெளி ஆராய்ச்சிக்கு போய் நம்மளை விட்டு போனாங்க. விளையாட்டுத் துறைகளில், வீர சாகசங்களில், விஞ்ஞானத்தில், இப்படி எல்லாத்தையுமே பெண்களை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்கள் சலிச்சவங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்கள் ஆதிக்க சக்தியில் ஆரம்பத்தில் இருந்து இருந்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் தாழ்த்தி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பெண்களை முக்கியத்துவம் படுத்தியிருக்காங்களே தவிர, பெண்கள் தான் பண்பாட்டிலும் பயன்பாட்டிலும் சிறந்தவங்கன்னு சொல்ல முடியாது. இதான் உண்மை. ஆண்கள் நிறைய சாதிச்சிருக்காங்க. கண்டங்களை நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலகம் உரண்டேன்னு கண்டுபிடிச்சது யாருங்க? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாருங்க? பல்புக்குள்ள இருக்கிற டங்ஸ்டன் நிலையை கண்டுபிடிச்சது யாருங்க? இப்ப எல்லாமே கண்டுபிடிச்ச ஆண்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. பெண்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, வழி விடுங்க, அவங்களும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிட்டோம். இதுதான் நிதர்சனம், இதான் உண்மை. நன்றி, வணக்கம். இதான் ஒரு நடுவருக்கான பேச்சு. அப்படியே ஆதான காலமாக அடிமைப்பட்ட சமூகத்துக்கு வழிவிட்டு அப்படி அடித்தார் பார்த்தீங்களா. நம்ம டங்ஸ்டன் கந்த தாமஸ் ஆல்வா எடிசன், நியூட்டன், எவனா சார் ஐசக் நியூட்டன், யாருனாலும் எடுத்துங்க. ஆனால் இத்தனை ஆண்மகளையும் பெற்றது ஒரு தாய் தான் இல்லை, ஒரு பெண்ணால் தான் முடிச்சிருக்கோம். அப்படி முத்தாய்ப்பாக வைத்தார். ஓல்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப்பில் அப்ளிகேஷன் போட்டார். 26 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியல அப்துல் கலாமால். 10 நாள் ராமேஸ்வரத்துலேயே இருக்கிறார். அக்கா அவருடைய மனசு உடைஞ்சதை பார்த்து தன்னுடைய கம்மலை கலட்டி, கலாம் இதை விற்றுட்டு நீ போய் படின்னு சொன்னார். ஆக அப்துல் கலாமை படிக்க வச்சதே ஒரு பெண் தான், ஒரு பெண் தான். அதே மாதிரி பண்பாட்டில் வந்து பெண்கள் தான் சிறந்தவங்க. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே யார் சார் நம்மளுக்கு பண்பாடு டிசிப்ளின்றது யார் சொல்லித்தரா? நம்மளோட கேஜி டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருக்காங்க. எஜுகேஷனுக்கு அப்புறம் டிசிப்ளின் எல்லாமே அவங்க தான் சொல்லித்தராங்க. ஆண்கள் வந்து அந்த ஜாப்க்கு வர்றது கிடையாது. கனிவு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. பொறுமை இருக்கு இல்லன்னு ஒத்துக்க முடியாது. ஆனா என்னதான் ஒரு முடிவு எடுத்தாலுமே பொண்ணு சட்டுன கோவப்பட்டுருவா. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிருக்காங்களா இல்லையா சார்? சார், பொண்ணுங்களுக்கு கோவம் அதிகம் வராது. அவங்க எமோஷனலி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. கோவம் அவங்க சட்டுன்னு காமிக்க மாட்டாங்க. கோவப்படமாட்டாங்கன்னு இல்லை சார், அவங்களுக்கு பொறுமை இருக்கு இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பொண்ணை விட ஆண் அதிக வயசில் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அவன் ஃபேஸ் பண்ணுவான். வெளியே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வர பிரச்சனையும் அவன் தன்னோட தோளில் தாங்கிக்குவான்ற ஒரே காரணத்துக்காக தான் பெண்ணை விட ஆண் அதிக வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே ஆண்கள் தான் முக்கியமாக இருக்காங்க. ஆண் அதிக வயசில் இருக்கணும், பெண் கம்மி வயசில் இருக்கணும், அந்த திருமணம் தான் சரியாக இருக்கும். அதனால தான் இப்போ அப்படியே லவ் பண்ணுறவங்க ஈக்குவல் ஏஜாக இருக்கனால தான் பிரிவு வருது. ரைட், இது ஒரு நல்ல பாயிண்ட். பின்னாடி யாருமா, யார் தங்கம்? ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட பேரில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமாம், அவர் ஒரு ஆண் மகன். அந்த இடத்த நம்ம ஒத்துக்கணும்ல. ஆசிரியரால டாலரன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க கேஜி ஸ்டூடண்ட்ஸால. ஆமா, அவர் ஒரு ஆசிரியர், அவர் பேர்ல கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொரு லாஜிக் பார்த்தா 5வது வரைக்கும் சொல்லி கொடுக்கற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கு இல்ல, அப்படி வெச்சிரலாம்ல. ஐயா, அவங்க சொல்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் டீச்சர் அம்மா, அதுக்கு அப்புறம்தான் மத்தவங்க எல்லாரும். அவங்க ஒரு பெண்ணு தானே உண்மையிலே. பெண்கள் தலைப்புக்கு நீ தான் அப்படியே அந்த பண்பா மெதுவா தங்கம் சார். இல்லை யாரையும் அது நல்ல குணையா நீ வேற. ஆமா, உட்காரு. ஆனால் பொண்டாட்டி மேய்க்க இதெல்லாம் பத்தாது, கண்ணுன்னு பேசணும். ஐயா, அதுக்காக மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்றான். ஆமா, குருன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா சார்? குருச்சின்னு ஆரம்பிக்கணுமா? மாதால இருந்து சார் ஆரம்பிக்குது, அவங்க ஒரு பொண்ணு தானே சார்? ஆமாம்மா, ஆமாம்மா, ரைட், நல்ல பாயிண்ட். ஐயா, இப்போ கற்பில் சிறந்தவள்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்வீங்க? எங்கள் அம்மா, என் சம்சாரம், எங்கள் அக்கா. ஏ,
ஊரா மட்டும் பொண்டாட்டி சொல்றீங்க, எனக்கு என்ன இருக்கு? கற்பில சிறந்தவங்க தாயா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பெண். ஆனா அங்க இருந்து சொன்னாங்க ஐயா கண்ணகின்னு சொல்லிட்டு. ஐயா இந்த வார்த்தை வரதுக்கு காரணம், ஏய் போயிட்டு வாப்பா, பழைய சோறு இல்ல. நீ பாட்டு கலங்கம் பண்ணாம நேரம் போய வண்டித்தான்டா. இன்னும் பாரு பயங்கரமான ஆளு நீ. நல்லா இருக்கு, நல்ல பாயிண்ட். பேசுக்க. இன்னைக்கு கண்ணகின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் இளங்கோவடிகள்ன்ற ஒரு ஆண் தான் ஐயா. அவரு நினைச்சிருந்தா அந்த தலைமுறையோட கண்ணகின்ற ஒரு பெயரையே மறந்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் எழுதின ஒரே ஒரு சிலப்பதிகாரம். அதை எழுதுனது ஒரு ஆணையா, அந்த அந்த இடத்துல தெரியுதையா என்னோட ஆணோட பண்பாடும் படிப்பும் அதுல சிறந்து விளங்கினதும். நீயே இப்படி பேசுனா கண்ணகி எப்படி பேசியிருப்பா? அருமாப்பா, உண்மையிலே அதாவது எத்தனை விளையாட்டு நகைச்சு வந்தாலும் இன்னும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் இப்படி ஒரு இலக்கியம்லாம் கிடையாது. உலகத்திலேயே ஒரு ஆண் சமூகத்தையே இந்த உலகத்திலே ஒரு பெரிய பொது இடத்துல கேள்வி கேட்ட முதல் பெண்மணி கண்ணகி தான். அவள் தான் ஒரு ஜட்ஜ், முதல் லாயர் அவள் தான். அருமை. ஆ ரைட். மட்டுமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனா கண்ணகின்றவங்க அப்படி இல்ல ஐயா. அந்த இடத்துல எங்க இளங்கோவடிகளோட பண்பாடு தெரியுதையா. அது மட்டும் இல்லையா, இப்ப அப்துல் கலாம பத்தி என்னோட தோழி சொன்னாங்க, சுவிட்சர்லாந்துக்கு அப்துல் கலாம் வந்து ஒரு விசிட்டுக்கு போனார் ஐயா. அப்ப அந்த நாட்டுக்காரங்க அவரு வந்த நாளை 26 மே அன்னைக்கு அந்த நாளை மட்டுமே சயின்ஸ் டேவா கொண்டாடணும்னு நினைச்சாங்க ஐயா. அதுக்கு மிகப்பெரிய காரணம் தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய திறமையும் தன் நாட்டுக்கு மட்டுமே தருவேன் அப்படின்றது அந்த நாட்டு சயின்டிஸ்டுக்கும் தெரியணுன்றதுக்காக ஐயா. அந்த இடத்துல தெரியுதுங்க ஐயா எங்க ஆண்களோட படிப்பின் சிறப்பும் பண்பாட்டின் பெருமையும். ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க என்னன்னு, அவங்க படிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவங்க அவங்க அக்கா வந்து நம்மளை வச்சு படிக்க வச்சாங்கன்னு சொல்லி, அதுக்கு அவங்க படிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தவங்க பெண் அவங்க அக்கா. அப்பனா அவங்க அக்கா மனசு வச்சிருந்தா தானே அவங்க படிச்சிருக்க முடியும். அவங்க மனசு செஞ்சிருந்தாலும் படிச்சாங்க, அதனாலதானே அவங்க அவ்வளவு தூரம் போனாங்க. கலாமையா அக்கா இல்லைன்னா கலாமையாவே கிடையாது. இன்னும் இதனோட இறுதியில சொல்றேன், இன்னைக்கு உலகத்தின் மாபெரும் மனிதன் அப்துல் கலாம் ஐயா, அவரை உசுப்பி விட்டது ஒரு 7வது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணுன்ற கதை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதான் முத்தாய்ப்பா இருக்கும். கமலை கொடுத்து கலாமை படிக்க வச்சது அவங்க அக்கா தான். அந்த இடத்துல பொறுப்புணர்ச்சியோட படிச்சது யார்? அப்துல் கலாம் அவரோட திறமை வெளிப்படுத்தினால்தானே எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. கடைசியா கமலஹாசன் படம் என்ன? அப்துல் கலாம் அதை சொல்லுங்க. கமலஹாசன் படம் என்னைக்கு பார்த்தா? கடைசி படம் பார்க்கல. பார்க்கல கடைசியா நீ பிளஸ் டூல பாட்டி பேர் என்ன? செல்லம்மாள். 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 ஐயோ ஒண்ணு இல்ல, நிஜமாள் மாட்டிச்சு விட்டியா இல்ல நிஜமாள் செல்லம்மாள்? பாட்டி பேர் செல்லமுத்தம். செல்லம்மாள் பாட்டியோட பாட்டி பேர் செல்லம்மாள். அவரோட கணவர் பேர் வந்து முத்துக்குமரன். அதனால எனக்கு முத்துக்குமரன் பேர் வச்சாங்க. இதான் சார் பசங்க. இரியா பசங்க. இரியா. அம்மா பேர் என்ன? சந்திரா. பாட்டி பேர்? பூவாயி. அவங்களுடைய அம்மா பேர்? லட்சுமி. லட்சுமி. அவங்களுடைய அம்மா பேர்? செல்லம்மாள். இதுதான் செல்லம்மா. வெரி குட். பரவாயில்ல, நல்ல நல்ல பாயிண்ட் தான். ஆ இப்போ பேச, உன்னோடைய அறிவு தான் சோதித்தேன், வேறு ஒன்றும் இல்லையா. ஆ கலாம் ஐயா முடிச்சிட்டியா மேட்ரு? படித்தது கலாம் தான். படிக்க வச்சது அவங்க அக்காவாக இருந்தாலும் படித்தது கலாம் தான். வெரி குட். எல்லாருக்கும் பணம் கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான், எத்தனை பேர் படிக்கிறாங்க இல்லையா? அருமையான வார்த்தை. வெரி குட். இந்த உலகத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது யார் சார்? நம்ம அம்மா. எல்லார் தினமும் கொண்டாடுறோம். அன்னை தினம்னு யாருக்காக சார் கொண்டாடுறோம்? அப்பா தினம்னு யாருமே கொண்டாடலையே. அன்னை தினம் தான் சார் கொண்டாடுறாங்க.
முதன்மையா அப்பா கொண்டாடினாலுமே முதன்மையா கொண்டாடுறது யாரு சார்? அன்னையர் தினம் தான் சார் கொண்டாடுறாங்க. ஐயா அவங்க சொன்னாங்க அன்னைய தினம் கொண்டாடுறாங்கன்னு. ஆனா அண்ணன் எத்தனை பேர் நீங்க வந்து அம்மாவை பாத்துருக்கலாம், குழந்தை எப்படி ஐயா தூக்குவாங்க? இடுப்புல தானையா தூக்கி வைப்பாங்க. ஆனா அப்பா தாயா குழந்தைய தோலை சுமந்து வளர்ப்பாரு. அங்க தெரியுது ஆண்களோட பண்பாடு. தான் படிக்கட்டும், நான் தான் படிச்சது இவ்வளவுதான் இருந்தாலும் தம் மகன் தன்னை விட படிக்கணும்னா தோலை சுமத்தி வளர்ப்ப தூக்குவாரியா? அதாயா அப்பா, அதாயா ஒரு ஆணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு விழா எலும்பு கொஞ்சம் ஒரு குடம் வைக்கிற மாதிரி இருக்குது, அதனால தூக்கி குழந்தைய வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு அப்படின்னா நாங்களும் வச்சிருப்போம் இல்ல. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கெல்லாம் இங்கெல்லாம் தூக்கி குழந்தைய வச்சா தொப்புன்னு விழுந்துருவான். எல்லாம் பதினொன்னா நேராக கிடைக்குது இல்லை? நான் சொல்கிறத ஒத்துக்கிறேன் நான். அப்போல்லாம் வந்து ஏன் பொண்ணுங்க இடுப்பில் தூக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடை வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு இடம் மெல்லியதாகவே இருக்கு. அதாவது பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிச்சிங்க, நைட்டி கண்டுபிடிச்சது அதுக்கு தான். அப்படியே நேராக போட்டுறது ஒன்று இட இட எதுன்னு தெரியாதாட. குழந்தைய தூக்கி வைக்கிறாங்க தொப்புன்னு விழுது. அம்மா ஏண்டாடே, எனக்கே அங்கே காணாமல் போய் 10 வருஷம் ஆகி போச்சு. ஏங்கடா நீ வேற? ஐயா இதுதான் யார் தோழி சொன்னாங்க. அம்மா வந்து இடுப்பில் சுமந்தாங்க, ஆனால் அப்பா தான் வந்து தோளில் சுமந்தாங்க. தாய் வந்து 10 மாதம் வயிற்றில் சுமக்கலாம், அவங்களால தோளில் சுமக்க முடியாதுங்க. சூப்பராக கை கூட கை கூடியா ஐயா? இது பாயிண்ட். பெத்தெடுக்கிறது தாயோட கடமை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பெத்தெடுக்கிறது தாயோட கடமை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. யாரும் ஆகாயத்திலிருந்து குதிச்சு வரல. இன்று பிறந்தல்லுதல் என் தலை கடமை, சான்றோனாக்குதல் தந்தையின் கடமை. இந்த பாடலை என்னோட ஆசிரியர் நேற்று எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாடலை சொல்லி அந்த பாடலை பாடலை அந்த இருங்க 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 அந்த பாடலை ஐயா வம்சம் இருங்க சொல்லி கொடுத்தது யாரு ஐயா? ஐயா வம்சம் இருங்க. அந்த பாடலை எழுதுனது ஒரு பெண்மணி கண்டுபிடிச்சது. ஆனால் அதில் தந்தையோட பெருமை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்று புறந்தள்ளுதல் என் தலை கடமை, ஆனால் சான்றலாக்குது தந்தையின் கடமைன்னு ஒரு பெண்மணி குறிப்பிட்டிருக்காங்கன்னா எங்களோட பண்பு தெரியுதா இல்லையாங்க? எங்களோட பெருமை தெரியுதா இல்லையாங்க? அந்த ஐயா உங்களோட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்னைவா? ஆமாங்க கேளு. நீங்களும் கிளாஸுக்கு போய் கிளாஸ்லாம் எடுத்திருக்கீங்க. சரி, ஒரு சின்ன கேள்வி தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. கேளு கேளு. உலக அதிசயங்கள் 7, அது இந்தியாவிலையும் ஒன்று இருக்கு. சரி, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நயிறு மும்தாஜை எழுப்பி கேட்டோம் சொல்லு. ஓகேவா? இதை நானும் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் சாமி. உலக அதிசயங்கள் 7 ஒன்று இந்தியாவில் இருக்கு, அது ஒன்று தாஜ்மஹால். தாஜ்மஹால் யாருக்காக கட்டப்பட்டது? மும்தாஜுக்காக கட்டப்பட்டது. தாஜ்மஹால் மும்தாஜுக்காக கட்டப்பட்டது. அந்த மும்தாஜ் அந்த அரசன் கட்டினார் வந்து ஷாஜஹான் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த அந்த அரசன் வந்து ஒரு அவங்க அப்பாவுக்கோ இல்லை அவங்க தாத்தாவுக்கோ வேற யாருக்காவது கட்டியிருக்கலாம் இல்லையா? அவுரங்கசீப் வேற யாருக்காவது கட்டியிருக்கலாம் இல்லையா? ஏன் அவங்க மனைவிக்காக கட்டினாரு? அவங்க மனைவி பண்பாட்டில் சிறந்து விளங்கியதுனால தானே அவங்க மனைவிக்காக கட்டினாரு. ஐயா காதல் அந்த கிறுக்கள்லாம் கட்டினான். ஐயா அவர் மனைவிக்காக தான் கட்டினாரு இல்லைன்னு சொல்ல. சரி, மும்தாஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனாவது மனைவின்னு கேளு, அவ எத்தனாவது புருஷன் கேளு, அப்பதான் சரியா இருக்கும். மும்தாஜ் ஷாஜஹானுக்கு 2வது மனைவி. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ஓகேங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னது ஆறு மனைவி இருக்கிறீங்க? இருங்க இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஓகேவா? நான் சொல்றது கேளுங்க. உண்மையை சொன்னா கசக்கதா செய்யும், கேட்டுக்கணும். கேளுங்க, மும்தாஜ் ஷாஜஹானுக்கு 2வது மனைவி. அவங்க மேல வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஆணோட கற்பனையால கட்டப்பட்டது அது. பெண்ணுக்கு மட்டும் சொல்லி தனியா கட்டப்பட்டது கிடையாது அது. அதை வடிவமைச்சது ஒரு ஆண் தான். அந்த இடத்துல எங்களோட பெருமை தான் தெரியுதே தவிர மும்தாஜுக்கோசர் மட்டும் தனியா சொல்ல முடியாது. எப்படி எந்த நிலையில இறந்தாங்கன்னு தெரியுமாங்க ஐயா? ஒரு சின்ன வீட்டுக்காக ஒரு பெரிய மகளை கட்டணும், அதான் உண்மை. யாரு ஐயா அவங்க? எதுக்காக அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க எதுக்காக கட்டினாங்க? அது ஒரு நினைவுக்காக. ஒரு நினைவுக்காக கட்டினாங்க. அவங்கள்ட்ட இருந்த பண்பாடு, அவங்க வந்து 13வது குழந்தையோ 14வது குழந்தையோ இறக்கும் தருவாயில இறந்த பிறக்கும் தருவாயில இறந்ததுனால தான் அந்த கட்டினாங்க. அந்த பண்பாடு அவர்கிட்ட இருக்கு. நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோம்.